Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we have HTML report thaniya generate pannala and the report Jenkins page la integrate panna porom. Nama HTML report, Junit report, adhaadu XML report rendum paathom. Idu rendathiyum Jenkins page la eppadi kondu varradhu abingiradha paapom. And adu koodave collection run pandradha Newman client mooliyama அந்த command line interface மூலமா ரன் பண்றப்போ நிறைய விஷயம் சொன்னேன் பட் அதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்றதையும் சேர்த்து இந்த வீடியோல கவர் பண்ணிடுறேன் இது முக்கியமானது ஃபைன் ஒரு கலெக்ஷன் இருக்கு இந்த கலெக்ஷனை நான் ரன் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஓகே சோ இத நான் ரன் கொடுத்துட்டேன் அப்படினா எனக்கு இந்த கலெக்ஷனுக்குள்ள request பாருங்க நான் எல்லாமே என்ன பண்ணிருக்கேன் ஒரு environment variable செட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா சோ dev environment ல நான் போயிடு Google, Bing, Yahoo, Twitter and சொல்லி அதோட value எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இது எல்லாமே என்னவா இருக்கு environment variable இருக்கு ஓகேவா and இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம வெளியில எங்கயாவது யாருக்காவது ஷேர் பண்றோம் between team ஷேர் ஆகுது அப்படினா நீங்க இத persist பண்ணிக்கிறது நல்லது அதாவது உங்க account இப்போ இது வந்து நான் என்னோட accountல login பண்ணியிருக்கேன் கரெக்ட்டா என் அக்கௌண்ட் இல்லாம வேற ஏதோ அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னா இந்த இனிஷியல் வேல்யூ இருக்காது அப்ப வேற யாராவது ரன் பண்றாங்கன்னா இது வர்க் ஆகாது அதனால நீங்க இது எல்லாத்துக்கும் இனிஷியல் வேல்யூ செட் பண்ணி வெச்சிக்கிறது நல்லது unless and until அது யூசர் நேம் பாஸ்வேர்டா இல்லாத வரைக்கும் ஓகேவா ஃபைன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஓகே இப்போ இந்த கலெக்ஷனை நான் ரன் பண்றேன் எனக்கு இந்த டெவ் என்வயர்மென்ட்ல இதோட வேல்யூ இருக்கு சரியா எனக்கு இது ரன் ஆயிடும் எந்த இஷூவும் கிடையாது இத கமாண்ட் லைன்ல நாம ரன் பண்றோம் அப்படினு வெச்சுக்கோங்களே நாம என்ன பண்ணனும் ஷேர் json லிங்க் இந்த லிங்க் அப்டேட் பண்ணிக்கிறேன் காப்பி சோ இப்போ இத நான் ரன் பண்றதுக்கு நியூமேன் ரன் நம்மளோட கலெக்ஷன் யுஆர்எல் என்னவோ அதுதான் இப்போ இத ரன் பண்ணோம்னா நமக்கு ஃபெயிலியர் வருது தெரியுதா ரன் ஆகல ஏன் அப்படினா இது ரன் ஆகிறதுக்கு நமக்கு ஃபுல்லாவே என்னவா இருக்கு என்வயர்மெண்ட் வேரியபிள்ல நம்ம டெவ் என்வயர்மெண்ட்ன்றதுல செட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதுக்கெல்லாம் உள்ள யுஆர்எல் கிடையாது கரெக்ட்டா இதை விட்டு வெளியில வந்த உடனே இந்த போஸ்ட்மேனுக்குள்ள இருக்கும்போது கூகுள்ன்றது டெவ் என்வயர்மெண்ட்டுக்குள்ள இருந்து வேல்யூவை ரீட் பண்ணி எடுத்துக்கிச்சு ரன் ஆச்சு பட் நியூமேன் அப்படிங்கிறது தனி ஒரு கிளையண்ட் வேற ஒரு இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர் மாதிரி கிட்டத்தட்ட அப்போ எந்த என்வயர்மெண்ட்டை போய் நான் எடுத்துக்கணும் இந்த யூஆர்எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அதை எரர் பண்ணிட்டு நிற்குது ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த என்வயர்மெண்ட்டை இதுக்கு செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டேஷ் இ இந்த என்வயர்மெண்ட் வேரியபிள் இருக்குல்ல ஐ மீன் வேரியபிள்ன்றேன் இந்த டோட்டல் வேரியபிள்ஸ் இருக்குல்ல இதை அப்படியே எடிட்டு கொடுத்துட்டு இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த வேல்யூவை இதுக்கு கொடுத்தா போதும் சரியா டேஷ்இ உங்களோட என்வயர்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைலு டேஷ்இக்கு அப்புறம் வரணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் ரன் ஆகும் எல்லா ரெக்வஸ்ட்டும் ரன் ஆகி நமக்கு அவுட் புட் வந்துடுச்சு சரியா ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் நம்ம என்வயர்மெண்ட் வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்ற பட்சத்தில் நான் அப்போ வந்து காட்டினப்போ மேபி என்வயர்மெண்ட்டில் எதுவுமே செட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட் கோடட் வேல்யூ வச்சு ரன் பண்ணியிருந்திருப்பேன் அதனால் ஒர்க் ஆகிருந்திருக்கும் சரியா ஃபைன் இப்போது ஆக்சுவலாக பார்க்க நினச்ச கான்செப்டுக்கு வருவோம் என்னோட ஜென்கின்ஸ் கூட நான் இந்த ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்டு நம்ம தனியாக பப்ளிஷ் பண்ணோம்ல அந்த ரிப்போர்ட்டை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நம்மள்கிட்ட வந்து என்னென்னா ஜென்கின்ஸில் ப்ளகின்ஸுக்கு போயிடுங்க மேனேஜ் ப்ளகின்ஸு ஓகேவா அவைலபிளில் உங்கள்கிட்ட ஹெச்டிஎம்எல் ப்ளகின் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா ஹெச்டிஎம்எல் இன்ஸ்டால்டு ஓகே அவைலபிளில் இருக்காது இன்ஸ்டால்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா ஹெச்டிஎம்எல் பப்ளிஷர் ப்ளகின்றது ஒன்று இருக்குது ஓகேவா உங்களதில் இன்ஸ்டால்டில் இது இல்லை அப்படின்னா அவைலபிள் டேபுக்கு போயிட்டு அதை சர்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு இன்ஸ்டால் ஆகிடும் இன்ஸ்டால் ஆகி முடித்தது உடனே அதே மாதிரி ஜே யூனிட் பப்ளிஷர் ப்ளகின்
அதுவும் இருக்கான்னு பாருங்க இன்ஸ்டால்டில். இப்போ வந்து எனக்கு ஜே யூனிட் பிளக்இன் இருக்கா? ஸோ இதுவும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. பை டிஃபால்ட்டாக மோஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரெக்கமெண்டட் பிளக்இன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்பே இருக்கும். அதெல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும் மோஸ்ட்லி. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் போயிட்டு அவைலபிளில் போய் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். சிம்பிள், இந்த பிளக்இனை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு பில்டு ஸ்டெப்பை ஆட் பண்ணிக்கிறேன், விண்டோஸ் கமாண்டு. இப்போது நான் என்ன ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கலெக்ஷனை ரன் பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே இந்த கலெக்ஷனை ரன் பண்ண போகிறேன். எனக்கு இந்த கலெக்ஷனை ரன் பண்ணணும்னா எனக்கு இந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸும் தேவை. ஓகே, இப்போ இந்த கலெக்ஷன் எல்லாம் எந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்குது அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா, அவசரப்பட்டு நீங்கள் பாட்டுக்கு டெர்மினலில் கடகடன்னு ஒர்க் ஆகுதுன்னு அப்படியே இந்த கமாண்டை காப்பி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இது வரைக்கும் ரன் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள் நம்ம இங்கே டெர்மினலில் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கும், அந்த இடத்துல தான் இந்த ஃபோல்டரும் ஐ மீன் இந்த ஃபைலும் இருக்குது, அதனால் இது ஒர்க் ஆச்சு. பட் ஜென்கின்ஸ்குள்ளே வர்றப்போ இது ஜென்கின்ஸோட லொக்கேஷனு. இந்த இடத்துல டெவ் என்வாயன்மெண்ட் டாட் ஜேசான்ற ஒரு ஃபைலே கிடையாது, கரெக்டாக? ஸோ அதனால் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே முதல்ல போயிடுறோம். எனக்கு டெர்மினலில் ஒர்க் ஆகுது, ஜென்கின்ஸில் ஒர்க் ஆகலை அப்படின்னா லொக்கேஷன் தான் பிரச்சனை. ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். இது ஒர்க் ஆகிடும், இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பில்டு நவ், பில்டு நவ் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பில்டு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். இது பாஸ் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பாஸ் ஆகிடுச்சு, கன்சோல் அவுட்புட்டை போய் பார்த்தோம்னா ஒர்க் ஆகுது பக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு HTML ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு இதுதான் பில்டு ஸ்டெப்பு. இந்த பில்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த பிளக்இன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண உடனே தான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் இங்கே காட்டும். பப்ளிஷ் HTML ரிப்போர்ட்ஸும் பப்ளிஷ் JUnit டெஸ்ட் ரிசல்ட் ரிப்போர்ட்டும். இது ரெண்டும் ஏற்கனவே காட்டுதுன்னா உங்கள்கிட்ட இன்ஸ்டால்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அர்த்தம், புரியுதா? இப்போ இந்த HTML ரிப்போர்ட்டை ஆட் பண்ணுற சொல்ல போகிறேன். பில்டு முடிஞ்ச உடனே என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த டைரக்டரியில் இல்லை ஜிப் ஃபைல் லொக்கேஷனில் இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு எந்த டைரக்டரியில் இருக்குது? சி யூசர்ஸ் டெஸ்க்டாப்பில், அதுக்குள்ள நியூ மேன் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் தான் எனக்கு இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். index.html-ன்ற பேரில் இல்லை, அது ஒரு நேமில் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால் அதை நான் star.html-னு கொடுத்துட்டேன். இந்த ரிப்போர்ட்டுக்கான டைட்டில் HTML ரிப்போர்ட்டுன்னு வர மாதிரி வச்சாச்சு. அப்ளை, சேவ். இப்போ போயிட்டு பில்டு நவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அகெயின் இந்த கலெக்ஷன் ரன் ஆகிட்டு HTML ரிப்போர்ட் ஒன்று ஆட் ஆகணும். ஓகேவா? இங்கே ஆட் ஆகிடுச்சு, பட் ஏதோ இடத்துல ஃபெயிலியர் வருது, என்னன்னு பார்ப்போம். கன்சோலில் போய் பார்த்தோம்னா கன்சோல் வேணும், பிளைன் டெக்ஸ்ட்டில் போய் பார்ப்போம். பப்ளிஷ் HTML ரிப்போர்ட்ஸ் சேஞ்சு பில்டு சக்ஸஸ் அதர்வைஸ். ஓகே, என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்ப்போம். பில்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு, பட் சம் ரீசனுக்கு வந்து என்னென்னா அது ஃபெயிலியர்னு சொல்லுது. பேக் டு டேஷ்போர்ட், நியூமேன் ரிசல்ட்டு. இந்த இடத்துல HTML இது வந்திருந்தது, மறுபடியும் பில்டு கொடுப்போம். பில்டு நவ், இது ஃபெயில் ஆச்சுன்னா அகெயின் ஏதோ தப்பாக கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். என்னன்னு பார்த்துருவோம். இதெல்லாம் பாஸ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல HTML ஃபைல் இருக்கா? இல்லை, ஃபோல்டர் எம்டியாக இருக்குது. ஏதோ காரணத்தினால அந்த இடத்துக்கு HTML ஃபைலே போக மாட்டேது. அப்போ லொக்கேஷன் ஏதோ தப்பாக கொடுத்துட்டேனான்னு தெரியல.
என்ன பிரச்சனை பண்ணிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கலெக்ஷனை மட்டும்தான் ரன் பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணவே சொல்லலை. ஸோ ஆப்வியஸாக ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகியே இருக்காது. ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகாத பட்சத்தில் இந்த லொக்கேஷனில் போய் ஃபைல் இருந்திருக்காது, அதை அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறப்போ தப்பாக தான் வரும். புரியுதா? இதுக்கு வந்து நமக்கு இந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னது, HTML ரிப்போர்ட்டா, HTML எக்ஸ்ட்ரா, ஓகே, டேஷாக HTML எக்ஸ்ட்ரான்னு கொடுக்குறப்ப தான் இது ஒர்க் ஆகும். சின்ன சின்ன விஷயத்தில் தான் தப்பு பண்ணுவோம், யாருமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. என்ன நடக்குது, என்ன நடக்காமல் போகுதுன்றதை உட்காந்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா எங்கே பிரச்சனை இருக்குன்றது புரிஞ்சிடும். இப்போ நமக்கு பாஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? பேக் டு டேஷ்போர்டு. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா HTML ரிப்போர்ட்டுன்றது ஒன்று ஆட் ஆகிருக்கா. இதை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த HTML ரிப்போர்ட் அட்டாச் ஆகி இருக்கும் பக்கா. இப்போது இதில் வந்து என்னென்னா, நான் 4 டெஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், அந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. இதோ 200 ஓகேவான்னு சொல்லி பார்க்குறேன், அந்த 4 டெஸ்ட்டுமே பாஸ் ஆகிடுச்சு. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டு இப்படி ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்றாவியா இது என்னடா, அது ப்ராப்பராக நீட் அலைன்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த லைனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகே? அண்ட் இதுக்கா இதை பற்றி ஃபர்தராக இன்னும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ரெஃபரன்சஸ் லிங்க்கையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்டை ஜென்ரேட் பண்ணதில்ல, நம்ம இதுக்காக ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம்ல, நோட் பேக்கேஜ், அதில் வந்து நிறைய சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை, ஜேக்வரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஜென்கின்ஸ் வந்து பிளாக் பண்ணுது. அதுதான் பிரச்சனை, ஓகேவா? ஜென்கின்ஸ் ஒரு அப்ளிகேஷனு, இந்த ரிப்போர்ட்டை இது கூட எம்பட் பண்ணுறப்போ இந்த சிஎஸ்எஸ்ஸு, ஜேக்வரி, இதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு தேவையான என்ன மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜென்கின்ஸு ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால் அதை பிளாக் பண்ணி விடும் டீஃபால்ட்டாக. அப்படி பிளாக் பண்ணுறப்போ நிறைய ஸ்டைல் ஃபைல்ஸ் உங்களுக்கு கிடைக்காதனால இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்து நிற்கும், சரியா? ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்காத, எல்லாத்தையும் சேஃபாக இல்லைனாலும் அலோ பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும், ஓகேவா? அதை எங்கே செய்யணும் அப்படின்னா நேராக மேனேஜ் ஜென்கின்ஸ்க்கு வந்துடுங்க, ஓகே? மேனேஜ் ஜென்கின்ஸ்க்கு வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் ஸ்கிரிப்ட் கன்சோல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் கன்சோலில் இந்த லைனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிஎஸ்பின்றதுனா கண்டென்ட் செக்யூரிட்டி, சரியா? அந்த கண்டென்ட் செக்யூரிட்டியை இக்னோர் பண்ணுறோன்ற மாதிரி அர்த்தம். இதை ரன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பிளெயினாக எம்டியாக இருக்கும். வேறு ஏதாவது இங்கே எரர் வந்ததுன்னா இது ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம், சரியா? இப்படி இது வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் போயிட்டு உங்கள் ப்ராஜெக்டை பில்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர ரிப்போர்ட் நீட்டாக வரும், புரியுதா? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு தடவை பில்டு கொடுக்கணும், சரியா? அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர ரிப்போர்ட்டு நீட்டாக வரும். அண்ட் இந்த சேஞ்ச் வந்து பெர்மனன்ட் சேஞ்சு கிடையாது. நாம் இப்போ போயிட்டு கன்சோலில், சாரி, ஸ்கிரிப்ட் கன்சோலில் வந்து ஒரு லைன் கொடுத்தோம்ல, இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. நான் ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண உடனே இது எஃபெக்ட் இல்லாமல் போயிடும், ஓகேவா? இது ரெக்கமெண்டும் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா இது சேஃப்டி ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுற மாதிரி, ஓகே? ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை அதுக்கப்புறமேட்டு டிசேபிள் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணலான்னா ஜே யூனிட் ரிப்போர்ட்டை பில்டு பண்ணுவோம். இந்த ஜே யூனிட் ரிப்போர்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு தடவை பில்டு பண்ணி பார்த்துருக்கேன், அதோட ரிசல்ட்டு தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ அந்த ஜே யூனிட் ரிப்போர்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு கான்ஃபிகருக்கு வந்துடுவோம். எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் வந்து என்னென்னா நம்மளோட கலெக்ஷனு அதை ரன் பண்ண வேண்டியது, அண்ட் என்வயர்மெண்ட்டு. இந்த என்வயர்மெண்ட் வேரியபிள் வந்து என்னென்னா நான் இந்த ஜேசான் ஃபைல் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருப்போம், ஃபஸ்ட்டு சிடி போட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபைலை ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருப்போம், கரெக்டாக? அப்படி கொடுக்குறப்ப எனக்கு என்ன இஷ்யூ வருதுன்னா இது ஒரு லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் ரிப்போர்ட் அட்டாச் பண்ணுறது வந்து இந்த கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குன்றது மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியிருக்குன்றனால நான் இந்த சிடி இங்கே கொடுக்காம எனக்கு என்வயர்மெண்ட் ஃபைல் எங்கே தேவையோ அந்த இடத்துல ஃபுல் ஃபைல் லொக்கேஷனை நான் கொடுத்துக்கிட்டேன், சரியா? இப்போது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜென்கின்ஸோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளேயே வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸி, சரியா? எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைலில் வச்சு அங்கேருந்து அதை ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஜென்கின்ஸோட ஃபைலுக்குள்ளே வச்சிட்டோம்னா, அது ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வச்சிட்டோம்னா அது ஈஸி. இப்போது இந்த ஜேசான் ஃபைலு
ரீட் பண்ணி எடுத்துருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிப்போர்ட்டு ஜே யூனிட் இங்கே என்வரன்மெண்ட் ஜேசன் ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இந்த கமாண்ட் வந்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஜே யூனிட் ரிப்போர்ட் இது வந்து என்னென்னா சிஎல்ஐ ஓகேவா, இது இல்லாமலும் ஒர்க் ஆகும், நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிப்போர்ட் டேஷ் ஆறுக்கு பதிலாக இப்போ வந்து என்னென்னா டேஷ் டேஷ் ரிப்போர்ட்டர்ஸ் இதுவும் ஒன்று இருக்குன்றதுக்காக காட்டுறேன். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் மல்டிபிள் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா சிஎல்ஐ ரிப்போர்ட்ரு, ஜே யூனிட் ரிப்போர்ட்ரு, ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்ரு, ஹெச்டிஎம்எல் எக்ஸ்ட்ரான்ற மாதிரிலாம் சொல்கிறேன்னா நான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா டேஷ் ஆறு ஆர் டேஷ் டேஷ் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறது போதும். சரியா? ஸோ இது எல்லாமே ஒன்று தான், அதை சொல்கிறதுக்காக அதை காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிப்போர்ட்டர் பிளகின்கிட்ட சொல்லி இந்த ஜே யூனிட் ரிப்போர்ட்டர் வந்து எனக்கு எந்த இடத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும்னா, இந்த கரண்ட்டு ஒர்க் ஸ்பேஸ்லேயே நியூ மேன் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ரிப்போர்ட் டாட் எக்ஸ்எம்எல்ன்ற ஒரு ஃபைல் வரணும். இப்போ போஸ்ட் பில்ட் ஆக்ஷனில் நமக்கு எடுத்தோன்னே எப்படி இருக்கும் அப்படின்னா, போஸ்ட் பில்ட் ஆக்ஷனை நம்ம ஆட் பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்டிஎம்எல் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ பப்ளிஷ் எக்ஸ்எம்எல் ரிப்போர்ட்டு அந்த இதுக்கு கொடுத்துட்டு எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, நியூ மேன் ஸ்லாஷ் இங்கே வந்து ரிப்போர்ட் டாட் எக்ஸ்எம்எல் அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா டூ நாட் ஃபெயில் த பில்ட் ஆன் எம்டி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்றக்கா, நான் எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் இருக்குது, நான் வந்து எல்லாத்துக்கும் 200 ஓகேன்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டை ஆட் பண்ணி விட்டுருக்கேன், டெஸ்ட்டு காட்டணுன்றதுக்காக, ரிசல்ட்டை காட்டணுன்றதுக்காக. சரியா? நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டெஸ்ட் இல்லைன்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அது ஃபெயில் ஆகும். அப்படி எம்டி டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு ஃபெயில் ஆக வேண்டாம்னு சொன்னோன்னா இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ டெஸ்ட் இருக்குன்னு நல்லாவே தெரியும், அதனால் நான் அதை எனேபிள் பண்ணலை. ஓகேவா? இப்போது இதை பில்டு கொடுக்குறேன்னா உங்களுக்கு எடுத்தோடனே இந்த இது வந்திருக்காது. நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே பண்ணனால இந்த பிளகின் வந்து இந்த ரிசல்ட்டை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எதுவும் சேஞ்சு தெரிஞ்சிருக்காது, 46th பில்டு நம்பர் வந்திருக்கு, எதுவுமே ஃபெயில் ஆகலை, பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு நான் என்னென்னா, 200 ஓகே இல்லாமல் 201 ஒரு ரெண்டு டெஸ்ட் கேஸை வந்து நான் ஃபெயில் பண்ணி விடுறேன். ஓகே, எனக்கு இது எல்லாத்துக்குமே என்ன வருது, 200 தான் வரப்போகுது. ஆனால் நான் 201 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை மாற்றின உடனே கலெக்ஷனில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா லிங்க்கை அப்டேட் பண்ணி விட்டுறணும். சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இப்போ பில்டு கொடுக்குறேன், எனக்கு எல்லாமே பாஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ இந்த பில்டில் எனக்கு என்ன ஆக போகுது, ரெண்டு ஃபெயிலியர் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு ஐக்கான் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது ரெண்டு. இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ரெண்டு பாஸ் ஆகிருக்கு, ரெண்டு ஃபெயில் ஆகிருக்கு. தெரியுதா? இதை பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு பில்டுக்கும் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் இந்த ஜே யூனிட் ரிப்போர்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்மேனை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகே, முக்கால்வாசி எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன், எக்ஸப்ட் 1 or 2. அதெல்லாம் வேறு ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு அது தேவைப்படுதுன்றனால நான் விட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்செப்டார் கான்செப்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நெட்ஒர்க் டீபக்கிங் பேசும்போது சார்ல்ஸ் ப்ராக்ஸி, ஃபிட்லரு இந்த டூல்லாம் சொல்லுவோம், வயர்ஷார்க்லாம் பேசும்போது அதை கவர் பண்ணிக்கலான்ற பிளானில் இருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் மறக்காமல் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள், அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.